வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வசிய விபூதி செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்மெல்லாம் வெளியில் அதாவது டூ வீலரில் வெளியில் போகும்போது ஹெல்மெட் போட்டுன்னு போகணும் அப்படின்னு நம்ம அரசாங்கம் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாதுகாப்பும் அது ரொம்ப முக்கியம். ஆனால் அதை எடுத்து வண்டி டேங்க்கில் வச்சுருந்தா ஓட்டிகிட்டு போகிறோம், அப்படி இல்லாமல் நம்ம தலையில் மாட்டிகிட்டு ஓட்டிகிட்டு போனோம்னா நமக்கு ஆயுள் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, வசிய விபூதி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல விபூதி அப்படின்னாலுமே ஆதி காலத்தில் இருந்தே வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். விபூதிக்கு அப்புறம்தான் குங்குமம் வழக்கத்தில் வந்தது. இந்த விபூதி அப்படின்னா அது சாம்பல். நீங்கள் ஒரு நல்ல சுத்தமான நல்ல ஒரு குவாலிட்டியான விபூதி நம்ம வேணும். எப்படின்னா அந்த பசு சாணத்தினால் செய்யப்பட்ட விபூதி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கேட்டு வாங்கினீங்கன்னா அதில் இந்த பூஜை, நான் சொல்லக்கூடிய பூஜையை செய்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை, கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்கிக்கலாம். ஆனால் கடையிலேருந்து வாங்கக்கூடிய விபூதியில் நிறைய விபூதிகள் வந்து அது கொஞ்சம் தரம் குறைவானதாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வசியம்னு சொல்லப்படுறோம் பார்த்திங்கன்னா, அப்போ அதில் ஒரு சக்தி ஏறணும் அந்த விபூதியில். அப்படி சக்தி ஏறணும்னா அது உண்மையான, அதாவது பசு சாணத்தில் இருந்து எடுத்து அதை புடம் போட்டு, அதாவது அந்த வரட்டி எரித்து அதிலேருந்து வரக்கூடிய விபூதியில் தான் சக்தி நிற்கும். இல்லைன்னா சக்தி அந்த அளவுக்கு நிற்காது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். என்ன பண்ணணும், அந்த மாதிரி நல்ல விபூதியை வாங்கிடணும். வாங்கிட்டு ஒரு இந்த மண் பாத்திரம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துங்க. தட்டு மாதிரி இருக்கணும் அந்த மண் பாத்திரம். இப்போ மண் பாத்திரத்தில் கடாயெல்லாம் கூட வருது, மண் பாத்திரத்துலேயே கடாய் இருக்குது பாருங்கள், அது கூட வாங்கிக்கலாம். அதில் நல்லா தேவையான அளவு போட்டுக்கிட்டு அரச மரத்தோடைய வேறு, அந்த அரச மரத்தோடைய வேறு வடக்கு பார்த்து போகிற வேறு, இல்லை கிழக்கு பார்த்து போகிற வேறு எடுத்துக்கணும். வேறுனா அது ரொம்ப கனமாக இருக்கும். அரச மரம்ன்றது பெரிய மரம், அதோடைய வேறு கனமாக இருக்கும். அதை பற்றிலாம் பார்க்க வேணாம், எங்கேயாவது கொஞ்சம் செதுக்கிக்கலாம். அந்த கருங்கல்ல வச்சு செதுக்கினீங்கன்னா உங்களுக்கு அதோடைய அந்த வேர்லேருந்து கொஞ்சம் பொருள், அந்த அந்த துண்டுகள், மரத்துண்டுகள், பட்டைங்கள்லாம் கிடைக்கும். அதை கொண்டாந்து அந்த விபூதி நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த விபூதிக்குள்ளேயே போட்டுடணும். இது போக நல்லா ஜவ்வாதுன்னு சொல்லப்படுறது உங்களுக்கு தெரியும், அந்த ஜவ்வாதும் வாங்கி கொண்டாந்து கலக்கக்கூடாது, சும்மா அப்படியே தூவிடணும். தூவி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த விபூதிக்கு மேல் பக்கத்தில் மேலே இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, கருவெத்தலைன்னு ஒரு வெத்தலை இருக்குது பாருங்கள், நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும், சாதா வெத்தலை கிடையாது, கருவெத்தலை காம்போடு இருக்கணும். அதில் அந்த விண்ணமான வெத்தலைகள் இருக்கக்கூடாது, அது அந்த ஓட்ட உடசல், அந்த கொஞ்சம் அழுகினதெல்லாம் இருக்கா, நல்ல வெத்தலையாக வாங்கி அதுக்கு நடுப்புற வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தை வச்சு ஏற்றி விட்டுடுங்க. ஏற்றிட்டு நமக்கு எந்த தெய்வத்துடைய பேர், நமக்கு இஷ்ட தெய்வம், எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமோ, ஆக்சுவலாக வந்து எப்படின்னா வசிய விபூதி செய்கிறதுக்கு வந்து பஞ்சாட்சர மந்திரம் முக்கியம். அப்படி இல்லைன்னா நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த மந்திரங்கள் நான் தான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், மந்திரங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்ல தெரியாது, சரியாக வராதுங்கிறதுனால நாம மந்திரம் சொல்லலாம். எப்படின்னா உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்துடைய பேரை, உதாரணத்துக்கு இப்போ விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா எந்த விநாயகர்னு, அது விநாயகர்லேயே நிறைய இருக்காங்க. ஒரு காரிய சித்தி விநாயகர்னு வச்சுக்கோங்க, ஓம் காரிய சித்தி விநாயக நமக, ஓம் சிவனாய நமக, இப்படி ஏதோ ஒன்று நமக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அதை நமக அப்படின்னு சொன்னால் போதும். இந்த மாதிரி 108 முறை அந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். சொல்லும்போதெல்லாம் கற்பூரம் ஏற்றி தான் ஆகணும். என்ன, அக்னியை வச்சு தான் செய்யணும். அக்னி இல்லாமல் அந்த விபூதியை வசிய விபூதியாக மாற்ற முடியாது. அது விபூதியாக மாற்றணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல அக்னி இருக்கணும். அந்த கற்பூரத்தை வச்சு ஏற்றி 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 நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மந்திரத்தை சொல்லிக்கங்க. சொல்லி ஒரு 108 தடவை முடிஞ்ச பிற்பாடு, 108னா கரெக்டாக கவுண்ட் வச்சுக்க முடியாது உங்களால் அப்படின்னா, ஒரு குத்து மதிப்பாக நமக்கு வேணும். அந்த அளவுக்கு சொல்லி முடித்த பிற்பாடு என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து ஒரு நைவேத்தியம் வைக்கணும். உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிச்சி எந்த தெய்வத்தோட பேரை சொல்கிறீங்களோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சி ஒரு நைவேத்தியம் வைங்க. நைவேத்தியம்னா நமக்கு சக்கரப்பொங்கல், கேசரி இந்த மாதிரி கூட வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் முடித்த பிற்பாடு அந்த விபூதியோட சட்டியோடு அப்படியே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பிடித்தமான ஆலயம், எந்த தெய்வத்தை வச்சு பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்துடைய கோவில் எங்கன்னா இருக்குன்னா அந்த கோவிலுக்கு கொண்டு போய் சுற்றி வாங்க.
ஒரு 11 முறை அந்த கோயிலை சுற்றி வரலாம். 108 முறை சுத்தணும், முடியலன்னா 11 முறை சுற்றிட்டு அதிலிருந்து கொஞ்சம் விபூதி எடுத்து அந்த கோயிலில் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு முதல்ல சமர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவோம். அதை அதுக்கப்புறம் இதை கொண்டாந்து எடுத்து வீட்டில் பத்திரப்படுத்துங்க, பத்திரப்படுத்திக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரலாம். அது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அந்த விபூதியை பயன்படுத்தலாம், நெத்தியில் இட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணும் போது ஒரு விஷயம் நானே விட்டுவிட்டேன், என்னென்னா சங்கல்பம்னு சொன்னோம். அந்த சங்கல்பம் பண்ணணும், என்ன சங்கல்பம் பண்ணணும் அப்படின்னா, எந்த தெய்வத்தை வச்சு நீங்கள் அந்த மந்திரம் நாம மந்திரத்தை சொல்கிறீங்களோ இந்த விபூதியில் எல்லா விதமான சக்திகளும் ஏறணும். இது நான் எதை நினச்சி செய்கிறேனோ அந்த காரியம் இந்த விபூதி மூலமாக நடக்கணும் அப்படிங்கிறத சங்கல்பம் பண்ணணும். சங்கல்பம் பண்ணிட்டு தான் நீங்கள் கோயிலுக்கு கொண்டு போய் கோயிலெல்லாம் சுற்றிட்டு அங்கே கொஞ்சம் முதல்ல ஏதாவது ஒரு தெய்வத்துக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு மீதி கொண்டாந்து பத்திரப்படுத்திங்க. தீட்டு இல்லாமல் அந்த விபூதியை பார்த்துக்கணும் நம்ம, அதுதான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி பார்த்துக்கிட்டு நெத்தியில் இடலாம், நம்ம நினச்ச காரியத்துக்கு சொல்லி வேண்டிக்கலாம், நம்ம உடம்பு செல்லனா அவங்களுக்கு உள்ளே கொடுக்கலாம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், சுத்தமான விபூதிக்கு தான் அந்த சக்தி ஏறும், சாதா விபூதியில் ஏறாது. தொடர்பு வேணும் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் அந்த சுத்தமான விபூதி எப்படி என்னங்கிற விவரத்தெல்லாம் கொடுக்குறேன். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நாம் ஒரு இடம் போகிறோம், ஒரு பிரச்சனை இன்றைக்கி அந்த விபூதியை வச்சுக்கிட்டு போனோம்னா நமக்கு அந்த எதிர சம்பந்தமான விஷயங்கள்லாம் வசியமாயிடும், அந்த பிரச்சனை இருக்காது. முக்கியமாக சத்ரு சம்பந்தமான விஷயங்களெல்லாம் ஓக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த வழியாக கூட இருக்கும். இது எப்படின்னா ஒரு வீட்டு வைத்தியம் மாதிரி தான் அந்த விபூதி. இதுக்கு மேலே இந்த விபூதியில் நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு வழி இருக்குது. எலுமிச்சம்பழத்தோடைய அந்த சாறை எடுத்து வச்சு இதில் கலந்து இதை வடை மாதிரி தட்டி அதெல்லாம் பண்ணலாம். வேலை அதிகங்கிறதுனால இது ஈஸி. தேவைனா நான் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு தொடர்ந்து அந்த மாதிரி விபூதியும் செய்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி செய்து நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துனீங்கன்னா இந்த விபூதி அவ்வளோ தத்ரூபமாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பயன்படுத்திங்க. வாழ்க நலம்.